அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாளை கார்த்திகை மாதம் வளர்ப்பிரை சோமவார விரதம் இன்றைய நாள் வந்து அற்புதமான நாள் வளர்ப்பிரை சோமவார விரதம் மிக விசேஷமான நாள் இந்த நாளில் நம்ம எது தொட்டு வழிபாடு செஞ்சாலும் நம்மளுடைய வழிபாடு வந்து இரண்டு மடங்காக நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நம் நினைத்தது அப்படியே நடக்கும் இந்த சோமவார விரதம் எதற்காக இருக்கிறாங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்காகவும் சண்டை சச்சரவு வராமல் இருப்பதற்காகவும் கணவன் நீண்ட அயலோடு நம்ம வந்து சுமங்கலி பெண்களாக இருப்பதற்காகவும் தான் இந்த வழிபாடு செய்கிறாங்க திருமணம் சீக்கிரம் நடப்பதற்காகவும் தொழிலில் முன்னேற்றம் வருவதற்காகவும் குழந்தை பாக்கியம் கிடப்பதற்காகவும் அனைத்திற்கும் இந்த வழிபாடு பண்ணலாம் நமக்கு வந்து சிவனும் சக்தி வழிபாடு செய்கிறதுனால கணவன் மனைவிக்காக இந்த வழிபாடு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது சோமவார விரதம் இந்த சோமவார விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் திங்கட்கிழமை காலையிலே நீங்கள் வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும் முதன் முதலாக விரதம் இருப்பவங்களில் இருப்பவர்கள் காலையிலேருந்து நீங்கள் வந்து முதல் நாளே ஞாயிற்றுக்கிழமையும் முதல் நாளையும் வீடை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திங்கட்கிழம காலையில் சீக்கிரமாக எழுந்து தலைக்கு நீராடிட்டு விளக்கேற்றி வைத்துட்டு சிவபெருமான் படம் சக்தியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி படம் வைக்கிறது தான் ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா சிவபெருமானும் சக்தியும் ஃபேமிலி படமாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதாவது குடும்ப படமாக அந்த படமும் நம்ம வச்சுக்கலாம் வைத்து வழிபாடு செய்யலாம் ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம நெய்வேத்தியமாக வெற்றியிலே பார்க்கும் மழைப்பழம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு பிற பால் கூட வச்சுக்கலாம் நீங்கள் விரதம் இருப்ப இருப்பவர்கள் என்ன நீங்கள் சாப்பிடுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து வைத்து பிரசாதமாக அதை நீங்கள் எடுத்துக்கலாம் பழங்கள் வச்சுக்கோங்க பால் வச்சுக்கோங்க அதை நீங்கள் வந்து பிரசாதமாக எடுத்துக்கோங்க மதியமும் அதே போல் தான் இரவு வந்து நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் திங்கக்கிழமை திங்கக்கிழமை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் எத்தனை நாட்கள் வேணால் வழிபாடு செய்யலாம் திங்கக்கிழமை என்று தான் நம்ம வந்து சோமாவாரம் விரதம் இருப்போம் சோமாவாரம்னா திங்கக்கிழமை நம்ம வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம் நமக்கு இந்த கார்த்திகை மாதம் இருப்பதுனால் ஏன்னா வார வாரம் நம்ம இருக்கலாம் இருந்தால் கார்த்திகை மாதம் வந்து கூடுதல் விசேஷம் இருக்குது அதனால் வந்து நீங்கள் தொடர்ந்து வார வாரம் திங்கிக்கிழமையே நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் நாளை ஆரம்பித்து அப்படி இல்லைன்னா நீங்கள் தொடர்ந்து பதினாறு வாரம் இருபத்தோரு வாரம் இருபத்தேழு வாரம் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கும் நம்ம வழிபாடு செஞ்சிக்கலாம் இல்லை நம்ம வந்து வாழ்க்கை முழுவதும் வழிபாடு செய்யணும் அப்படின்னாலும் நம்ம வழிபாடு செஞ்சிக்கலாம் திங்கக்கிழமை திங்கட்கிழமே இல்லைனா ஒரு பனிரெண்டு வருடங்கள் பதினாறு வருடங்கள் ஒரு மூன்று வருடங்கள் இப்படி கூட நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் குறைஞ்சபட்சம் ஒரு பதினாறு வாரமாவது நம்ம வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப சிறப்பு நம்மளுடைய வேண்டுதல் வைக்கும்போது சிவபெருமா நமக்கு நடத்தி வைக்கும்போது அவருக்காக நம்ம வார வாரம் வழிபடுறதுனால நமக்கு நல்ல பலன்களை அவர் கொடுப்பார் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் நாளை தினம் அற்புதமான நாளில் இருப்பதனால இப்போ புதுசாக கார்த்திகை மாதத்தில் வந்து சோமவார விரதம் இருக்க போகிறோம் அப்படி இருக்கிறவங்கள நாளைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு மிக அற்புதமான நாள் தவற விற்றாதீங்க அதற்கப்பறம் வந்து இப்போ வந்து தொடர்ந்து வார வாரம் திங்களெலாம் வழிபாடு செய்ய முடியாதுங்க அப்படின்னு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக வந்து கார்த்திகை மாதம் முழுவதும் மட்டும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை வருது பாத்தீங்கன்னா அதுல மட்டும் நீங்க வந்து வழிபாடு கூட பண்ணிக்கலாம் தவறு கிடையாது வருட வருடம் கார்த்திகை மாதம் நாலு வாரம் அல்லது ஐந்து திங்கள் வரும் அந்த நாலு திங்கள் அல்லது ஐந்து திங்கள் வரும் பார்த்திங்கன்னா அதில் மட்டும் நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் வருட வருடம் நீங்கள் கார்த்திகை மாதம் வழிபாடு பண்ணிக்கலாம் தொடர்ந்து வழிபாடு செய்கிறவங்க தான் கார்த்திகை மாதத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம நெய்வேத்தியம் வந்து மாலையும் அதே போல் வந்து வழிபாடு செஞ்சு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செஞ்சு மாலை வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் மலர்கள் வந்து வில்வே இலையால் சிவபெருமானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் ரொம்ப சிறப்பு வில்வே இலை கிடச்சிச்சு அப்படின்னா வில்வே அர்ச்சனை பண்ணுங்கள் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தது வில்வேலை இலை அதற்கப்புறம் வந்து மலர்கள் வாசனை மலர்கள் செவ்வரில் மலர் இல்லை மளிகை மலர் ஏதாவது வாசனை மலர்கள் நீங்கள் போட்டுக்கலாம் வாரம் வந்து காலையிலே விரதம் இருந்து மாலை விரதத்தை முடித்து நம்ம வழிபாடு பண்ணுவதுதான் சிறப்பு இல்லை விரதம் இருக்க முடியல நம்ம வந்து வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களால விரதம் இருக்க முடியாது அவங்க வந்து நீங்கள் காலையிலேயே சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வைத்துட்டு வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் மாலையிலும் நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலே போதும் செபெருமான அருள் கிடைக்கும் நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வைங்க வக்கீல தான் நமக்கு வந்து கேட்டால் தான் கிடைக்கும் விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக பூஜை மட்டும் செய்தும் வழிபாடு செய்யலாம் யாரும் குழப்பிக்கிற வேண்டாம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருக்கீங்க கணவன் மனைவி வந்து ஒன்று சேரணும் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க பிரச்சனையாக இருக்குது குடும்பத்தில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கீங்க அவங்க வந்து கட்டாயமாக நாளைக்கு வந்து சோமாவார பூஜை பண்ணுங்கள் சீக்கிரமாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிவபெருமா நம்மளுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பார் அவரை நம்பி வழிபாடு செய்யுங்க சிவனும் சக்தியும் சேர்ந்துமே நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பாங்க இந்த தகவல் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி